بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். ஒருவர் வந்து மற்றவர்களை அவதூறு செல்கிறார். இந்த அவதூறு செல்கின்றவரை சமுதாயத்தில் வந்து இவரை விளம்பரப்படுத்தலாமா, இவரிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு நாம் சொல்லலாமா என்று கேட்டிருக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவரை பகிரங்கப்படுத்தி அல்லது குற்றவாளியாக மாற்றி அவரை வந்து சமுதாயத்திலிருந்து தூரப்படுத்துவது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்னவென்றால், ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சாரங்களை செய்து அவருக்கு தவ்வா என்று சொல்லக்கூடிய பணியை செய்து அவரை இஸ்லாத்தின்பால் நாங்கள் அழைப்பது தான் சிறந்த ஒரு பணியாக இஸ்லாம் கருதுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த அதாவது ஒருவர் வந்து அவதூறு சொல்லிவிட்டார் என்றால், அப்படி சொல்லுகிறவரை அணுகி என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படியான இந்த பாவங்களிலிருந்து அவரை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் வந்து நம்ம சமுதாயத்தில் அவரை பற்றி மீண்டும் மீண்டும் பரப்புகிற போது அவர் அது மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களை செய்து கொண்டிருப்பார். அவரை நல்ல ஒரு வழியின்பால் நாங்கள் மீள் அழைப்பதற்கு அது வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன சொல்கிறோம் என்றால், ஒருவர் வந்து ஒரு தவறு செய்தால், பாவம் செய்தால், குற்றம் செய்தால் என்ன செய்ய வேண்டும், அவரை ஒரு சகோதரராக நாங்கள் மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யார் ஒரு சகோதரருடைய தவறுகளை ஒருவர் மறைப்பாராக இருந்தால் அல்லாஹுத்தால அவரை மறுமையிலே அவருடைய பாவங்களை மறைப்பான் என்று தெளிவாக சொன்னார்கள். அப்போ அதனால் வந்து ஒருவர் வந்து இப்படி அவதூறு சொல்வது ஒரு பாவம், அதற்கு நாங்கள் அவரை தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சித்து அவரை நல்ல வழியின்பால் நாங்கள் அழைக்க வேண்டும். நாங்கள் வந்து அவர் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் வந்து பகிரங்கப்படுத்தக்கூடாது. அது வந்து மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வே சொல்கிறார், நபியே இதா ஜாஅக்கல் முனாஃபிக்குன காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ். முனாஃபிக்கீன்கள் வந்து நபி அவர்களிடத்தில் சொல்வார்கள், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மீண்டு விட்டால் அவர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து விடுவார்கள். இது நபிக்கும் தெரியும், பின்னால் என்று தொழுதிருக்கிறார்கள், யுத்தங்கள் வருகிற போது கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் கலிமா சொல்லி முஸ்லீம்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ அதனால் வந்து ஒருவர் வந்து தவறு செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் அவரை எங்களுடைய மார்க்கத்தின்பால் அவரை நாங்கள் அழைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாங்கள் அப்படி அவரை சமுதாயத்தில் இவர் கெட்டவர் என்று சொல்வதனால் அவர் மீண்டும் மீண்டும் பாவத்தில் இருப்பார். மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்து அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு வலுக்கட்டாயமாக அல்லது ஒரு மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்தும் அந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பார். எனவே இத்தகையோரை நாங்கள் நல்வழிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமியங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது.